ओम श्री गुरुभ्यो नमः। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ஆன்மீக நண்பர்களே, கம்பர் தமிழிலே கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னால் இராமாயணம் பற்றிய செய்திகள் தமிழ் மக்களுக்கு தெரிந்திருந்ததா என்பதை பார்க்கலாம் என்ற முந்தைய காணொளியிலே நான் சொல்லி நிறுத்தியிருந்தேன். இன்று அங்கிருந்து தொடரலாம். சங்க இலக்கியமான அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை போன்ற நூல்களிலெல்லாம் இராமாயணம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. சங்க இலக்கியம் என்றால் தொல்காப்பியம் என்கின்ற அந்த இலக்கண நூல், பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இவை சங்க இலக்கியங்களாகும். இதிலே அகம் புறம் என்ற இரு பிரிவுகளிலே நூல் அமைந்திருக்கிறது. அகம் என்றால் மனிதர்களின் காதல் வாழ்வை பற்றி பாடுகின்ற நூல், புறம் என்றால் அவர்களுடைய வீரம் பற்றியும் பிற வாழ்வு நிகழ்ச்சிகளை பற்றியும் பாடுகின்ற நூல்கள். இந்த காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்றுதான் பாடலிலே நூலிலே குறிப்பிட வேண்டும். அவர்களுடைய பெயர் சொல்லக்கூடாது. சுட்டி ஒருவர் பெயர் குலப்பெறார் என்கிறது விதி. பத்து பாட்டிலே இடம்பெறுகின்ற நெடுநல் வாடை, இங்கிலீஷில் இதை எழுதுனா நெடுநாள் வடை அப்படின்னு படிக்க வேண்டி வரும். அதனால் கரெக்டாக படிக்கணும், நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடையில் ஒரு தலைவன் பாசறையிலே இருக்கிறான். தலைவி அரண்மனையிலே இருக்கிறதால் குளிர்காலம், பாசறையிலே அவன் போர் தொடர்பான செய்திகளை எல்லாம் அவன் பார்வையிட்டு கொண்டே தலைவியின் நினைவிலே எவ்வாறு துன்புறுகிறான் என்றும், தலைவன் இல்லாமல் தலைவி இங்கே எவ்வாறு துன்புறுகிறாள் என்றும் அந்த பாட்டு கூறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இறுதியில் முடிக்கும்போது பாசறையில் பாண்டியன் இருக்கிறான் என்று பொருள்படும்படி அதிலே ஒரு வரி வந்துவிட்டது. ஆகவே அது அகப்பாடல் அல்ல, புறப்பாடல் என்று சொல்லி அதனை புறத்திலே சேர்த்து விட்டார்கள். அகப்பாடலிலே தலைவன் தலைவி என்றுதான் குறிப்பிட வேண்டும். தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்வு, களவு ஒழுக்கம், கற்பொழுக்கம் ஆகியவை பற்றி பாடப்படுகிறது. அப்படி பாடப்படுகின்ற ஒரு பாடல். தலைவனும் தலைவியும் காதலிக்கிறார்கள். அவர்களுடைய காதலை பற்றி ஊருக்கே தெரிகிறது, ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மட்டும் தெரிவதில்லை. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறார்கள். இதனை அலர் என்று சொல்லுவோம், அலர் பேசுகிறார்கள். ஆனால் அந்த தலைவன் இருக்கிறானே, அவன் பெற்றோர்களோடு வந்து மனம் பேசி அந்த தலைவியை திருமணம் செய்து கொள்கிறான். அப்போது ஊரார் வாயெடுத்து போயிடுகிறார்கள். இந்த செய்தியை ஒரு பாடலிலே ஒரு புலவர் சொல்ல வருகிறார். அங்கே வருகிறது அவர் இராமாயண நிகழ்ச்சி ஒன்றை எடுத்து சொல்கிறார். பாடலை பாருங்கள். வெல்வேல் கௌரியர் தொன்முதுகோடி முழங்கு இரும் பௌவம் இறங்கும் முன்துறை வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம்போல ஒலியவிற் தன்றால் இவ் வழுங்கலூரே. இதுதான் அந்த பாட்டு. தென் தொன்முதுகோடி அப்படின்னா மிக பெரும் பழமையான கோடி, அதாவது தனுஷ்கோடியை தொன்முதுகோடி என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அங்கே முழங்கு இரு இரும் பவ்வம், ஒலி எழுப்பு கொண்டிருக்கின்ற கடல்கள், கடல் பௌவம்னா கடல். ஸோ தனுஷ்கோடியில் இருக்கிற கடல்
அது ஒளி எழுப்பி கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து போரிலே அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ராமர் விவாதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மரத்தில் மேலே நிறைய பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகள் எல்லாம் வந்து மாலை நேரம் என்பதனால அவையெல்லாம் சத்தம் எழுப்பி ஓசை எழுப்பி கொண்டிருக்கின்றன. அதனால் ராமருக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது காதில் வேட. அவர் இப்படி நிமிர்ந்து பார்த்து கையை இப்படி காமிச்சாராம், கையை இப்படி காமிச்சாராம் மேலே அப்படி காமிக்கணும். காமித்த உடனே அந்த பறவைகள் எல்லாம் சடார்னு மூடிக்கிட்டான், வாயை மூடிக்கிட்டான், சத்தமே எழையாம். அதுபோல தலைவனையும் தலைவியையும் பற்றி அலர் பேசிய இந்த ஊர் திடீரென்று வாயை மூடிக்கொண்டது என்று அந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார். இதே மாதிரி இன்னொரு ஒரு குறிப்பு புறநானூறு பாடல் 378வது பாடல், சோழன் செருப்பாழி எரிந்த இளஞ்சே சென்னியை ஊன் பொதி பசு வருடையார் அப்படிங்கிற புலவர் பாடுகிற ஒரு பாட்டு. அவன் போரிலே வெற்றி பெற்று அங்கே எதிரி நாட்டிலேருந்து நிறைய செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறான். அவனை போய் பாடுவதற்கு புலவர்கள் போகிறார்கள். இவரும் போயிருக்கிறார். இவருக்கு பரிசாக அவன் நிறைய நகைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அந்த நகைகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறார். அது அரசவையிலே அரச மகளிர் அணைகின்ற நகைகள். அதெல்லாம் என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. அதனால் மூக்கில் போட்டுக்க வேண்டியதை எடுத்து காதில் போட்டுக்கிட்டாங்க, காதில் போட்டுக்க வேண்டியதை எடுத்து மூக்கில் போட்டுக்கிட்டாங்க, கையில் போட வேண்டியதை எடுத்து காலில் போட்டுக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சீதையை தூக்கி கொண்டு ராவணன் புஷ்பக விமானத்திலே வானிலே பறந்து போகும்போது சீதை தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி கீழே போட்டால் அதையெல்லாம் வானரங்கள் எடுத்துக்கொண்டன. எடுத்துக்கொண்டு எதை எங்கே அணிவது என்பது தெரியாமல் அணிந்து வேடிக்கை பார்த்தன என்று அதுபோல என்னுடைய வீட்டிலும் செய்தார்கள் என அவர் அந்த பாடலில் எழுதியிருக்கிறார். பாடலை கேளுங்கள். கடுந்தெரல் ராமன் உடன் புணர சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முகம் பெருங்கிளை இழைப்பொலித்தாங்கு அரா அருணகை இனிது பெற்றிடுமே என்று அவர் அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இதுமாரி கலித்தொகையில் ஒரு பாடல், இது வந்து குறிஞ்சி கலியிலே இடம்பெறுகிறது. குறிஞ்சி கலியை இயற்றியவர் கபிலர். இதில் வந்து ராவணன் கைலாயமலையை தன் 20 கைகளால் தூக்கிய அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதே, அந்த நிகழ்ச்சி வந்து இங்கே சொல்லப்படுகிறது. இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனன் ஆக ஐயிரு தலையின் அரக்கர் ஹோமான் தொடிப்பொலி தடக்கையின் கீழ் புகுந்து அம்மலை எடுக்கல் செல்லாது உழைப்பவன் போல. அவன் அதை எடுக்க முயன்று அதை அவனால் எடுக்க முடியல, மாட்டிக்கிச்சு, கை மாட்டிக்கிட்டு அவன் வந்து கஷ்டப்பட்டான்ல, அதை போல அப்படின்னு சொல்லி குறிஞ்சிக்கலியில் ஒரு பாடலை கபிலர் அவர்கள் கலித்தொகையிலே ஏற்றியிருக்கிறார். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் வந்து ஊர்கான் காதையில் ஒரு பாடம், தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தான் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்துலையோ நெடுமொழி அன்றோ. தந்தை ஆணையிட்டதால் தன்னுடைய மனைவியோடு காட்டுக்கு போய் காதலி நீங்க மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அதனால் கடுந்துயர் அடைந்தான், ரொம்ப துன்பப்பட்டான். யாரவன்? வேத முதல்வன் நாராயணன். அந்த கதை உனக்கு தெரியாதா? இது ரொம்ப நாளாக இருக்கிற கதையாச்சே அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறாங்க. இதற்கு பின்னால் ஆய்ச்சியர் குறைவையிலே கூட இந்த ராமாவதாரத்தை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலே கிடைக்கின்றன. மணிமேகலையில் ஒரு குறிப்பு கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி அடலரும் முன்னீர் அடைந்த ஞான்று குரங்கு கொணர்ந்து எரிந்த நெடுமலையெல்லாம் அணங்குடை அளக்கர் வயிறு புக்கு. ராமன் வந்து கடற்கரையில் வந்து அமர்ந்திருக்கிறான்.
கடலை வந்து எனக்கு வழி விடு அப்படின்னு கேட்டு அவன் வந்து தவம் செய்கிறான். நாலஞ்சு நாள் ஆகிட்டது, வருணன் வரலை. அப்போ வருணனை கொள்றன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே வைத்து விடுவதற்கு தயாராகிறார். அப்போது வருணன் வருகிறான், வந்து இந்த மாதிரி உங்களுக்காக வழி விடுவதற்காக நான் கடலை வற்ற செய்தால நான் கடலை வற்ற செய்தால் கடலிலே இருக்கின்ற மீன்கள் திமிங்கலங்கள் அதெல்லாம் என்னாகும், அதாவது அந்த ஓஷன் என்விரான்மெண்ட்டு அது கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் வந்து அதுமாரி பண்ணாதீங்க, இங்கே இதில் ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்து மேலால் போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். அதனால் என்ன பாலம் கட்டுறதுனா எப்படி கட்டுறது, அருகாமையில் இருக்கிற மலைகள்லேருந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து அதில் போடுங்க பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா குரங்குகளும் போய் வானரங்களும் போய் அந்த கற்களை எல்லாம் கொண்டு வந்து கடலிலே போடுகின்றன. ஆனால் கடலில் போடுற எல்லா கல்லும் நேராக கடல் கழியிலே போய் உட்கார்ந்து விடுகிறது. போடுற கல்லெல்லாம் வேஸ்ட்டாக போதே அப்படின்னு வந்து அவங்க ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமர் அப்போது திரும்பி பார்க்கிறார், அங்கே வேறொரு குரங்கு ஒன்று இருக்கிறது, அதன் பேர் நலன். இவன் வந்து விஸ்வகர்மாவினுடைய அம்சம். விஸ்வகர்மா யார், தேவலோகத்து இன்ஜினியர், அவர் தான் தேவலோகத்துடைய கட்டடமெல்லாம் கட்டுறவர். அவருடைய அம்சமாக பிறந்தவன் இவன். இவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம் அப்படின்னா, சிறு வயதாக இருக்கும்போது இவன் அங்கே இருக்கின்ற முனிவர்களுடைய அந்த கமண்டலம் இதே போன்ற பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கிற ஏரியில் குளத்தில் ஆற்றுல எல்லாம் தூக்கி போடுறோம், அது அதில் முங்கி போயிடும், அவங்களால எடுக்க முடியாது. ராமகாரியத்திற்காக பிறந்திருக்கிறான் இவன், இவனை எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. இனிமே இவன் தண்ணியில் தூக்கி போகிற பொருள்கள் எல்லாம் மூழ்காது, மிதக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்தாங்க. அதனால் அவன் அதுக்கப்புறம் எதை தூக்கி போட்டாலும் அது மிதக்கும், இவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவன் போடுறதும் அவன் எடுத்துகிட்டு வரதும் பார்த்தா அவனுக்கு அவன் வெறுத்து போயிட்டு, என்னங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்தாச்சு அப்படின்னா அவன் வந்து பயந்து போய் அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து, இனிமே எல்லாரும் கல்லை கொண்டு வந்து இந்த நலன் கையிலே கொடுங்கள், இவன் கடலிலே போடட்டும் என்று ராமர் சொல்கிறார். அவன் கடலிலே போடுகிறான், அந்த அவன் போடுகிற எல்லா கல்லும் மிதக்கின்றன, இப்போ அது மேலே வச்சு நம்ம பாலம் கட்டலாம் என்று அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு செய்தியை மணிமேகலையிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு பெருங்கதையிலே இராமாயணம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. தேவாரம் எழுதிய நால்வர் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் இராமாயண குறிப்புகள் இருக்கின்றன. திருஞான சம்பந்தர் இயற்றிய ஒவ்வொரு பதிகத்திலையும் 9வது 10வது பாடலிலே இந்த ராவணன் கைலாய மலையை தூக்கிய செய்தி வந்து கண்டிப்பாக இடம்பெறுகிறது. ஆழ்வார் பாசுரங்களிலே இராமாயண கதைகள் இருக்கின்றன. பல்வேறு இலக்கண உரைகளிலே இராமாயணம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பதிகச்சதி என்கின்ற ஒரு ஸ்லோகம். அதாவது வானிலே பொழிகின்ற மழை துளி ஒவ்வொன்றும் எவ்வாறு கடலுக்கு போய் சேருகிறதோ அதுபோல நீ எந்த தேவனுக்கு வணக்கம் சொன்னாலும் நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவனுக்குத்தான் போய் சேரும். அதனால தான் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ அப்படின்ற அந்த அதில் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா சீதரா ஸ்ரீகேசா பத்மநாபா தாமோதரா என்று ஒவ்வொரு முறையும் நாம் வந்து ஆத்மனம் செய்யும்போது அந்த கேசவனின் பெயரை சொல்லுகிறோம். கம்பர் இதை ஒரு பாட்டில் எழுதியிருக்கார், கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கடந்த நீத்தம், கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம், எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் பெற்றதென்ன, தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொரும் பறந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்றே என்று அவர் ஒரு பாடலிலே அவர் சொல்லுகிறார். இவ்வாறு கம்பருக்கு முன்னால் பல இலக்கியங்களில் இராமாயணம் பற்றிய செய்திகள் நமக்கு ஏராளமாக கிடைக்கின்றன. சரி, அப்போ கம்பருக்கு பின்னால் எப்படி இருந்தது அப்படின்னா, பக்தர்பாடி எம்பெருமான் என்பவர் 17வது நூற்றாண்டிலே
தக்கை ராமாயணம் என்ற ஒரு ராமாயணத்தை பாடியிருக்கிறார். இது தக்கை என்பது வந்து கையிலே வைத்துக்கொண்டு இப்படி தட்டிக்கொண்டே பாடுகின்ற ஒரு தப்பை போல ஒரு ஒரு தோற்கருவி. அந்த தோற்கருவியை வைத்து கொண்டு பாடப்படுகின்ற ஒரு ராமாயணம், இது தக்கை ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. அருணாசல கவிராயர் இவர் ராம நாடக கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். இதில் சில பாடல்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான பாடல்கள். அந்த மிதிலை நகரிலே விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு நகருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். கன்னிமாடத்திலே சீதை பந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். அந்த பந்து அங்கேருந்து கீழே வந்து விழுகிறது, ராமன் மேல் வந்து விழுகிறது. ராமன் அதை எடுத்து எந்த மாடத்திலேருந்து வந்ததோ அந்த மாடத்தை தூக்கி எறிவதற்காக தூக்கி எறிகிறான். அப்போது சீதை அங்கே வந்து பந்தை பிடித்து விட்டு யார் வீசி எறிந்தார் என்று பார்க்கிறாள். அப்போது அண்ணலும் பார்க்கிறார், அவளும் பார்க்கிறாள் என்று கம்பர் அருமையாக ஒரு கவிதையை அங்கே எழுதியிருப்பார். இந்த இடத்திற்கு அருணாசல கவிராயர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். சாவேரி ராகத்திலே பாடப்படுகின்ற ஒரு பாடல், யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேன், யாரோ இவர் யாரோ காருலாவும் சீருலாவும் மிதிலையிலே கன்னிமாடம் தன்னில் முன்னே நின்றவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேன் என்கின்ற ஒரு பாடல். கர்நாடக பாடகர்கள் மேடையிலே அடிக்கடி பாடக்கூடிய ஒரு பாட்டு இது. அதே போல விஸ்வாமித்திரர் தசரதனுடைய அவைக்கு வந்து கரிய செம்மலை என்னோடு காட்டுக்கு அனுப்பு, என்னுடைய வேள்வியை காப்பாற்றுவதற்கு அவன் ஒரு வீரன் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்துக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டும் பிரபலமாக மக்கள் பாடுகின்ற ஒரு பாட்டு தான். ராமனை தருவாயே ஜெகத்ரட்சக, ராமனை தருவாயே தாமதம் நீ செய்யாதே தசரதேந்திர, தாமதம் நீ செய்யாதே தசரதேந்திர, இப்போதே ராமனை தருவாயே என்ற அந்த பாடல் மோகன ராகத்திலே பாடப்படுகின்ற ஒரு பாடல். இது மிகவும் பிரபலமான ஒரு பாடல். அதே போல ராமனுக்கு முடிசூட்டுவதாக தசரதன் முடிவு செய்கிறான். அந்த முடிவினை மந்திரை வந்து கைகை இடத்திலே அந்த முடிவை தெரிவிக்கிறாள். தெரிவித்துவிட்டு இதனால் உனக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட போகிறது தெரியுமா என்று கைகை இடத்தை சொல்லும்போது அவள் சொல்லுகிறார், அவள் பாடுகிறாள் ஒரு பாட்டு என்று அருணாசல கவிராயர் எழுதியிருக்கிறார் அந்த பாடலை. ராமனுக்கு மன்னன் முடி தந்ததாலே, ராமனுக்கு மன்னன் முடி தந்ததாலே நன்மையுண்டொரு காலே, ராமனுக்கு மன்னன் முடி தந்ததாலே பாபரவே உனக்கென்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாச்சு, ராமனுக்கு மன்னன் முடி தந்ததாலே நன்மையுண்டொரு காலே என்று ஆனந்த பைரவி ராகத்திலே பாடப்படுகின்ற ஒரு பாட்டு. இதே போல உடுமலைப்பேட்டையிலே ஒரு வழக்கறிஞர், உடுமலைப்பேட்டை
வழக்கறிஞர் சோ கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சங்கராபரணம் ராகத்திலே பாடப்படுகின்ற நலங்கு மெட்டு ராமாயணம். நலங்கு என்றால் திருமணத்திலே பாடப்படுகின்ற ஒரு பாடல். அதாவது அந்த மாப்பிள்ளைக்கும் மணப்பெண்ணுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக விளையாட்டுகள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவார்கள். அதற்கு தான் நலங்கு என்று பெயர். அந்த நலங்கின் போது பாடக்கூடிய ஒரு மெட்டிலே அவர் ஏற்றிய அந்த ராமாயணம் நலங்கு மெட்டு ராமாயணம் என்று பெயர். கோ பெரியண்ணன் அவர்கள் எழுதிய ஏற்றப்பாட்டில் ராமாயணம். கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் கூட அவர்கள் வேலை செய்யும் போது அந்த ராமாயணத்தை பாடி மகிழலாம். அதே போல குயில் ராமாயணம். கோட்டையூர் சுப்பிரமணிய ஐயர் என்பவர் எழுதிய ராமாயண வெண்பா. தி வெங்கடகிருஷ்ணயங்கார் அவர்கள் எழுதிய அருள்மிகு ராகவ காவியம். திரிவேணி ராமாயணம். அண்மையிலே வசன கவிதையிலே வாலி அவர்கள் எழுதிய அவதார புருஷன் என்கின்ற ராமாயணம். வால்மீகி அவர்கள் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களில் எழுதியதாக சொல்வார்கள். ஒவ்வொரு 1,000 ஸ்லோகங்களுக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதும்போது காயத்ரி மந்திரத்தின் ஒரு எழுத்தை கொண்டு அவர் வந்து தொடங்குவது வழக்கம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் ராரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் என்று முதல் ஸ்லோகம் துவங்குகிறது. அந்த 1,000 ஸ்லோகத்துக்கு அப்புறம் வருகிற ஒவ்வொரு ஸ்லோகத்தையாக எடுத்து போட்டு ஒரு ராமாயணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் காயத்ரி ராமாயணம். அதே மாதிரி நாம ராமாயணம் என்று ஒரு ராமாயணம் இருக்கிறது. சுத்த பிரம்ம பராத்பரராம் காலாத்மக ஸ்ரீ பரமேஸ்வரராம் என்று தொடங்கி அது ஒவ்வொரு வீட்டிலும் பூஜையின் போது பாடப்படுகிற தினசரி பூஜையின் போது பாடப்படுகின்ற ஒரு பாட்டு. ராமோதந்தம் என்று ஒரு நூல் இருக்கிறது. சம்ஸ்கிருதம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ராமோதந்தத்தை ஒரு பாடமாக வைப்பது வழக்கம். அவர்கள் அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்யாஸ்யே ஸ்ரீவால்மீகிர் பிரகீர்த்திதம் புரா விஸ்ரவசப்புத்ரோ ராவணோ நாம ராட்சசா என்று தொடங்கி செல்லுகின்ற அந்த ராமோதந்தம். மலையாளத்தை கேரளாவிலே யாரோ ஒருவர் எழுதியதாக இதை சொல்வார்கள். இந்த ராமாயணம் ஒன்று இருக்கிறது. திவ்ய பிரபந்த பாசுர ராமாயணம் என்ற ஒரு ராமாயணம் இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்லோகத்திலே கூறுகின்ற ஏகஸ்லோகி ராமாயணம் என்கின்ற ஆதௌ ராம தபோவனானுகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜடாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலீநிகிரகணம் சமுத்திரதரணம் லங்காபுரிதாகனம் பஷாத் ராவண கும்பகர்ணமதனம் ஏதத் ஹீ ராமாயணம் என்று ஒரே ஸ்லோகத்திலே ராமாயணத்தை சொல்கின்ற ஏக ஸ்லோகி ராமாயணமும் இருக்கிறது. இதுபோல பல்வகையான இராமாயணங்களெல்லாம் இருக்கின்றது. அதிலே கம்பனுடைய இராமாயணத்திற்கு என்ன சிறப்பு அடுத்த காணொலியிலே காணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீராம சரணம் மம. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. ஆச்சாரியம் சரணம் மம. கோவிந்த கோவிந்த கோபால கோபால கோவிந்த கோவிந்த கோபால.